மதுரை மாநகர் வடக்கு தெற்கு மாவட்டங்களில் திமுக தோழமை கட்சிகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கம் சார்பாக அண்ணாநகர் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வா வேலுச்சாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் கோ தளபதி ஆகியோர் தலைமையில் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன், தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சி காரணமாக மாநில அரசு வறட்சி மாநிலமாக அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்குரிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறுவதாகவும், கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மேலும் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று பத்திரிகையாளர்களை வேறு ஒருவருடன் சென்று விட்டார்களே என கேட்டதற்கு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, சட்டப்பேரவையில் அறுதி பெரும்பான்மைக்கு 117 பேர் தேவை, ஆனால் தற்போது 115 பேர்கள் தான் உள்ளனர், 2 நபர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொள்வோம், அதை பற்றி பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது எனவும் அவர் கூறியதன் அடிப்படையில் எடப்பாடி அரசு மைனாரிட்டி அரசு, அதிபெரும்பான்மை இழந்துவிட்ட காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு உடனடியாக ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் கொடுக்க வேண்டும், அல்லது கவர்னர் உடனடியாக எடப்பாடி அரசுக்கு உத்தரவிட்டு அவர்களது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயக மரபு. அடுத்த சுதந்திரத்தில் தேசிய கொடியை ஏற்ற எடப்பாடிக்கு வாய்ப்பில்லை என்றார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மாநில அரசே தமிழ்நாட்டை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அரசிதழிலும் வெளியிட்ட நிலையில் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தேசமயமாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளில் பயிர்கடனாக பெற்றுள்ள கடன் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த பயிர் காப்பீட்டு தொகை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வைத்திருக்கிற நிலுவைத் தொகை, பாக்கி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். கரும்புக்கு டன்னுக்கு ₹4000 என விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். காவிரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் மன்ற தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக்குழு அமைக்க வேண்டும். முல்லை பெரியார் நதி பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, இந்த மாதிரியான நதிநீர் பிரச்சனைகளுடைய தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணியின் சார்பில் ஏற்பாடு செய்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் 20 மேற்பட்ட விவசாய சங்க அமைப்புகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெறுகிறது. மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய அமைப்புகள் தொடர்ச்சியான போராட்டங்களை இதை காட்டிலும் மேலும் மேலும் தீவிரமாக நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நேற்றைய தினம் சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெற்ற அந்த சமபந்தி விருந்தை முடித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு 20 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வேறு ஒரு தலைவரோடு சென்று விட்டார்களே என்று கேட்கிற பொழுது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, சட்டப்பேரவையில் அறுதி பெரும்பான் 117 இடம் தேவை, தற்போது எங்களிடம் 115 இடம் தான் இருக்கிறது, 2 இடத்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வோம் என்று தெரிவித்து, இவையெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாம் சிறு குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு இது பற்றி தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார். அவர் கூறிய அடிப்படையில், அவர் கூற்றின் அடிப்படையில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம், அறுதி பெருமை பலத்தை அது இழந்துவிட்ட காரணத்தினால் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் கொடுக்க வேண்டும், அல்லது கவர்னர் எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு போட்டு சட்டமன்றத்தை கூட்டி தனது அறுதி பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயக மரபு. அடுத்த முறை ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை, சுதந்திர கொடியேறும் அவர் ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை.